ஒரே மீன் டோனா மீன் இந்த ஃப்ரை காப் பண்ண போகிறோம் 2.5 kg இருக்குது மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மீன் பேர் வந்து டோனா ஃபிஷ் டோனான்னு சொன்னாங்க பேர் இது டோனா மீனுன்னு சொன்னாங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டு கலரு இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக கழுவிருக்கோம் கழுவுது பண்ணி இன்னும் ரெட்டு கலர் அதிகமாக இருந்தது ரெட்டு கலர் தான் வரும்னு சொன்னாங்க பேர் வந்து கேட்டதுக்கு டோனா மீன்னு சொன்னாங்க ஒரே பீஸ் 2.5 kg இருந்தது அந்த மீன் வாங்கி வந்து கட் பண்ணி பாதி செய்கிறேன் இப்போது இது வந்து ஏற்கனவே வந்து நேற்று வந்து மசாலா வந்து க்ரீன் லக் பீஸு செய்யறதுக்கு மசாலா செஞ்சோம் அந்த மசாலா வந்து மிச்சம் இந்த மசாலா இந்த மீனுக்கு போட்டுடலாம் அது வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து மேலே இந்த கலர் இருக்குது உள்ளே ரெட்டு கலரு இதை கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் இருக்கும் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழ ப்ரௌன் கலர் மாறும் மூணு கலராக மாறுதுங்க மசாலா கலக்கி ஃப்ரை பண்ணாத வரைக்கும் க்ரீன் கலர் தெரியும் கலக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெட்டு கலர் தெரியும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் மாறுங்க மூணு கலர் மாறுதுங்க இந்த மீன் பார்த்துங்க இப்போ இந்த மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம் இதை போட்டு இந்த மசாலா போ இந்த மீன் வந்து டோனா ஃபிஷ் இது டோனா மீன் சொன்னாங்க பேர் இந்த மசாலாலாம் க்ளீனாக கலக்கலாம் இந்த மீன் பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கு முன்னாடி லைட்டாக சிமெண்ட் கலரும் சில்வர் கலர் மாதிரி தெரிஞ்சுது கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டு கலரு மசாலா கலக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு இது எண்ணெயில் போட்டோம்னா இப்போ என்ன கலர் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் நாலு கலராக வருதுங்க வந்து நம்ம ஏற்கனவே வந்து லக் பீஸ் போடுறதுக்கு காவ போடுறதுக்கு வந்து 65 போடுறதுக்கு வந்து கலர் ரெடி பண்ணி மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் அதில் மசாலா அதிகமாக இருந்தது அந்த மசாலா வந்து இந்த மிச்சமாக இருந்த மசாலா இந்த டோனா ஃபிஷ் மேலே க்ளீனாக வந்து மீனை கழுவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு க்ளீனாக வச்சுருக்கோம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா க்ளீனாக ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா வந்து நம்ம இது வந்து ஒரு பீஸ் ஃப்ரை பண்ணிடலாம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் பீஸ் பக்கோடா போட்டுடலாம் ஓகே பாருங்கள் டோனா மீன் இது மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம் ஒரு நேரம் ஊறிடுச்சு அது எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் மீனை டோனா பீஸ் 65 தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து பச்சை கலராக இருக்குது இது எண்ணெயில் போட்டது என்ன கலர் வருதுன்னு பார்க்கணும் பாருங்க டோனா பீஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மூணு போட்டு எடுத்தாச்சு இன்னொரு எடுத்துடலாம் டோனா பீஸ் ஃப்ரை பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க இந்த மீன் வாங்கி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி செய்யுங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சொந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீன் அடுத்த வசதி நன்றி வணக்கம்